எங்களின் தகப்பனே, நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கும்படியாய், கூப்பிடும்படியாய் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த நல்ல வேலைக்காக மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது நல்ல பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். ஜெபாவி எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 94வது பாடல், எண்மை பெர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு சொல்மன. 94வது பாடல். எண்மை பெர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்மனமே. எண்மை பெர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோம். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னத சிறந்தோம். மீத்திரனே சுக பாத்திரமருளும். என்மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடேங்கின ஜெய சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய். என்மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்மனமே. ஆசி செய்திடுவார் அருள்மிக வழிப்பார் அம்பரந்தனிலெனக்காய் ஜெபிப்பாம். மோசமே மறைப்பா முன்னமே நடப்பாம். மோட்ச வழி சத்தியம் வாசலுயிரேனும். என்மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. பாவ மன்னிப்பளிப்பா பாக்கியம் கொடுப்பா. பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என்மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்மனமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். ஆறாவது வசனத்திலிருந்து, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்பது. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ஜப வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் தேறியிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமே. பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் ஜப வாழ்க்கையில் ஒரு சாதாரண நிலையிலேயே காணப்படுவது மிக வருத்தமான காரியங்க. அதாவது மூன்று அளவுகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஜப பள்ளியில் சாதாரணமான ஒரு எலிமெண்ட்ரி, அதுக்கு மேலான ஒரு அளவு, அதுக்கு மேலான ஒரு, எப்படி நம்முடைய படிப்பில் நாம் படிப்பின் அளவுகளை கொண்டிருக்கிறோமோ அப்படி ஜப வாழ்க்கையிலும் நாம் அளவுகளை கொண்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் இதை அறியாமலும் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மூன்று படிகளை அந்த 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த முதலாவது வகுப்பிலேயே, முதலாவது நிலையிலேயே சரியான ஒரு ஆவிக்குரிய ஜப வாழ்க்கையை கொண்டிருப்பதில்லை. ஆண்டவர் பின்னால் சொல்கிறாரு, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் ஜபம் என்கிற ஒரு வழிமுறையை இந்த வேதத்தில் வைத்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஜபத்தின் மூலமாக நாம் கர்த்தரோடு கூட பேசுகிறோம். கேளுங்கள் தரப்படும் என்று முதலாவது கர்த்தர் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அதாவது இந்த ஜப அளவானது நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட ஒரு சாதாரண நிலையில் கொண்டிருக்கிற ஒரு உறவின் அளவை காட்டுகிறதாக இருக்கிறது. ஜபம் என்று சொல்லுகிற நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய பாரங்களை, வருத்தங்களை, பல காரியங்களை எடுத்து செல்லுகிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிற உண்மை என்னவென்றால், அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக பதிலை கொடுக்கிறார். ஆனால் அநேக கிறிஸ்தருடைய வாழ்க்கையில் இந்த அளவுகளிலுமே கூட அவர்கள் சரியான நிலையில் இல்லாததினால அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உண்மையான, ஒரு வெற்றியான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடிவது கிடையாது. இந்த உலகத்தில் கர்த்தர் ஜபத்தை கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு சிலாக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன். ஆண்டவர் பல இடங்களில் மறுபடியும் மடியமாக சொல்லுகிற ஒரு உண்மை, கேளுங்கள், உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களிடத்தில் கொண்டு வாருங்கள், உங்களுடைய காரியங்களை என்னிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய காரியங்களில் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இந்த அளவிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பாததுனால அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலோ அல்லது பல வாழ்க்கையின் தேவைகளிலோ பலது வாழ்க்கையினுடைய பலவிதமான பிரச்சனைகளிலோ நாம் தடுமாறுகளாய் காணப்படுகிறோம். ஏன்னு கேட்டால் தேவனிடத்தில் நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய காரியங்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு விசுவாசம் நம்ம இல்லாததுனால அதே நிலையிலே நம்முடைய அநேக வாழ்விக்கிற வாழ்க்கையானது தடுமாற்றமானதாய் காணப்படுகிறது. அவனிடத்தில் சொல்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய நிலையில், அநேகருடைய ஆவிக்குரிய நிலையில், ஜப வாழ்க்கையில் இந்த நிலையிலேயே தடுமாற்றங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, அல்ல இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் அதை எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது, எவ்விதமாக செய்கிறது, நாம் இவைகளை தேவனிடத்தில் கொன்று செல்ல நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஆவிக்குரிய அந்த கல்வி அளவில் முதலாவது நிலை இதுங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில் சரியான நிலையில் பயிற்சி பண்ணாமல் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதில்லை. அநேகருடைய ஜப வாழ்க்கையில் இந்த நிலையிலேயே நாம் சரியான ஒரு அளவில் இல்லாததுனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தை கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிவதில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்துக்கு பதில் அளிக்கிறார் என்பதை நாம் நம்ப முடிவதில்லை. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் உதவி செய்ய முடியும் என்பதை நாம் சார்ந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கும்படியான பல வேத சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? யோவான் எழுதின 1 யோவானில் இது சொல்கிறார். நம்ம ஒரு தெளிவான நிச்சயமுள்ள நிலையில் ஜப வாழ்க்கையை கொண்டிருப்பதை குறித்து அவர் பேசுகிறார். 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும், புதிய ஏற்பாட்டில் 330 அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதில் பாருங்கள், இந்த ஜபத்தில் எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கையை பார்க்கிறோம். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த முதலாவது அளவில் காணப்படுகிற ஜப வாழ்க்கையிலேயே நாம் சரியாக இல்லாத பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றியாய் வாழ முடிவதில்லை. இந்த நிலையில் நாம் அநேக சமயங்களில் தோற்று போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அநேக சமயங்களில் இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அங்கு தடுமாறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இனிமாக நீங்கள் மற்ற எரேமியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 29:12 கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார். எரேமியாவின் புத்தகம் 29:12 ஆண்டவர் ஜபத்தை செவி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் ஜபத்துக்கு நான் அவிதமாக பதிலளிக்கிறேன் என்பதை குறித்து பேசுகிறார். எரேமியா 29:12, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் செவி கொடுக்கிறேன்.
நீங்கள் வாங்க, என்னிடத்தில் கேளுங்க, என்னிடத்தில் ஜெபியுங்கள், என்னிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது முதலாவது படியாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த அளவிலேயே பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் சரியான நிலையில் எழும்பாததினால அவர்கள் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை பார்க்க முடிவதில்லை. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த அடியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கேளுங்கள் தரப்படும். அடுத்தது சொல்கிறாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், என்னை தேடும் பொழுது கண்டடைவீர்கள். தேடுதல் என்பது கேட்கறது நம்ம ஒரு சாதாரண அளவில் கேட்குறோம், ஆனால் தேடுவது என்பது கருத்தாய் தேடுகிறோம். அதில் நம்ம அதில் பிரயாசப்படுகிறோம், அதில் நம்முடைய மனதை செலுத்தி செயல்படுகிறோம். ஒரு வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போகுமானால் அதை நம்ம சும்மா அப்படி இல்லைப்பா அப்படி இதில் மாட்டோம், எங்காவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்போம். அநே சமயங்களில் நாம் ஒரு கீயவோ அல்லது சாவி ஏதாவது தொலைச்சிருவோம், ஒரு பொருளாக விலக்கி விலக்கி தேடுவோம். இது எந்த நிலையை காட்டுகிறதுன்னு சொன்னால், அது தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் மட்டுமாக அதை நாம் கருத்தோடு கூட தேடிக்கொண்டிருப்போம். அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதை தேடிக்கொண்டே இருப்போம். இது ஜப வாழ்க்கையில் இன்னொரு அளவு. லூக்கா 19 அதிகாரத்தில், லூக்கா 18 அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். இந்த விதவையான ஸ்திரியானவள், அவளுடைய வாழ்க்கையில் அவளுக்கு நியாயம் கிடைக்கும்படியாக நியாயாதிபதியினிடத்தில் அவள் போகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 18 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு இந்த ஊமையை நமக்கு சொல்லுகிறார். இந்த ஒரு பட்டணத்தில், புதிய ஏற்பாட்டில் 110 பக்கம், அவள் நியாயம் கிடைக்கும் மட்டுமாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். அதாவது அந்த பொருள் கிடைக்கும் மட்டுமாக தொடர்ந்து அதை தேடிக்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து அதை நாம் கருத்தாய் அங்கு அதை குறித்து நாம் பிரயாசப்படுகிறோம். இந்த ஸ்திரியானவள் தனக்கு நியாயம் கிடைக்கும் மட்டுமாக அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய் அவள் தன்னுடைய காரியத்தை குறித்து பேசுகிறாள். அப்பொழுது அவளுக்கு பதில் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாக அந்த பொல்லாத அந்த நியாயாதிபதியே அவளுக்கு நியாயம் செய்கிறார். அந்த 5 வசனத்தில், நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான், கர்த்தர் அவிதமான காரியத்தை அந்த பெண்ணானவளுக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய காரியத்தில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும். அதாவது இந்த காரியத்தை நாம் நிச்சயமாக சரியான விதத்தில் செயல்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேரிடுகிற பாவங்கள், சோதனைகள், நெருக்கங்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்மை விட்டுவிடும் என்று நாம் நினைக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட சில காரியங்கள், குறிப்பிட்ட சில பிரச்சனைகள், நெருக்கமான குடும்ப சூழ்நிலையில் காணப்படுகிற பலவிதமான காரியங்கள், அல்லது ரட்சிக்கப்படாத அநேக உறவினர்கள் குடும்பத்தில் காணப்படும், இவர்களுக்காக நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை செய்தருளும். இவ்விதமான காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், இது என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கப்பட வேண்டும், எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் உதவி செய்யும், அதில் உம்முடைய ஒத்தாசையை கட்டளையிடும். ஒரு சில பிரச்சனைகள் நாம் மேலோட்டமாக விட்டுவிட முடியாது, அவைகள் மிக ஆழமானவைகள். ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறதுல தொடர்ந்து நாம் மறுபடியும் மயமாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் கேட்கிறோம்.
இதில் நமக்கு சோர்வுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. என்ன ஜாம் பண்ணால் ஒன்றுமே பதில் இல்லையே. ஆனால் இந்த ஆவிக்குரிய இந்த ஜப கல்வி நிலையில் தேறினவர்கள் அவர்களுக்கு தெரியும், விதமான காரியங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அந்த காரியங்களை ஏற்ற வேளையில் ஏற்ற விதத்தில் செய்வார் என்று அறிந்திருப்பார்கள். அவ என்ன பண்ணுவாங்க, அதை கிடைக்க மட்டுமாக, அதை கர்த்தர் செயல்பட மட்டுமாக அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் அவர்கள் எவ்விதமாய் ஒரு கருத்தாய் ஜெபிப்பார்கள், அதாவது 7 வசனத்தில், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையில் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த பிரச்சனையில் ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது இந்த அளவின் மக்கள் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளில் இந்த காரியங்களில் செயல்படும் மட்டுமாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியம். இந்த 1 வகுப்பிலேயே அவங்க சரியா இல்லைன்னா அந்த 2 வகுப்புக்கு வரவே மாட்டாங்க. 2 வகுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஆவிக்குரிய அந்த ஒரு விசுவாசம், அந்த ஆவிக்குரிய நிலைப்பாடு இருக்காது. ஆகவே இந்த காரியத்தில் கர்த்தர் அவ்விதமாக அவர் செய்வார். ஏன், அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக. ஆண்டவர் செய்வார். இன்னொரு இடத்துல கூட நம்ம உதாரணத்தை பார்க்குறோம். ஒரு நண்பன் தன்னுடைய வீட்டுக்கு நடு ராத்திரியில் இருந்த பொழுது ஒருவரிடத்தில் போய் அப்பத்தை கேட்குற. அவர் சொல்கிறாரு, என் பிள்ளையெல்லாம் படுத்திருக்காங்க, நான் எழுந்திருக்க முடியாது. ஆனால் இவர் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது மறுபடியும் மடிமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் நிறுத்தி, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீ செய்யவே வேண்டும், நான் தோல்வியை தழுவ நான் விரும்பலை, இந்த காரியத்தில் நம்முடைய உதவி தேவை. இது 2 நிலையிலான ஆவிக்குரிய ஒரு ஜப வாழ்க்கை. 3 நிலையிலான ஆவிக்குரிய ஜப வாழ்க்கை என்னவென்றால், இங்கு தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை செய்தாலொழிய உம்மை நான் போக விடுவதில்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதாவது ஒரு விதத்தில் சொன்ன போனால், ஆதியாகமத்தில் யாக்கோபை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போன அந்த வேளையில் கர்த்தர் இந்த காரியத்தில் இடைப்பட்டாலன்றி வேறெவ்விதத்தினாலும் இந்த காரியத்தில் நாம் நிச்சயமாக கடந்து போக முடியாது என்பதை அறிந்திருந்ததினால யாக்கோபு அங்கே தேவனை நோக்கி போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31 அதிகாரம் என்னங்க, 34 அதிகாரம், கரெக்டுங்க, 34 அதிகாரத்தில் இங்கு மன்னிக்கணும், 32 அதிகாரத்தில் நம்ம இங்கே பார்க்குறேங்க. எப்படின்னா, அந்த ராத்திரியில் யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்தாலன்றி வேறொரு வழி இல்லை என்பதை அறிந்திருந்தான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும், மனுஷன் உதவி செய்ய முடியாது. பாருங்க, அநேக காரியங்களில் நம்ம நினைக்கிறோம் பல காரியங்களினால நான் செஞ்சிட முடியும், நான் இதை சாதிச்சிருவேன். பாருங்க, 2 நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலாம். ஒன்று, நம்மால் முடியாத ஒன்று. இன்னொன்று, நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருக்கு. நம்ம நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். தேவன் இடைப்பட்டாலன்றி வழியே இல்லை. இவ்விதமான ஜப வாழ்க்கையில் பிரவேசிக்கிறவர்கள்
ஆண்டவருடைய மேலான காரியங்களை காண்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீர் செயல்பட்டாலன்றி அங்கே என்ன பார்க்குறோம், ஒரு தீவிரத்தை நாம் பார்க்குறோம். அல்லது வேற எதிலாகிலும் பாரமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய விடுதலையை பார்க்காமல் ஒரு ஏனோ தானோ என்ற மனநிலையில் கடந்து போகிற காலம் எல்லாமே வீணுங்க. ஒவ்வொரு நாளுமே வீண். எவ்வளோ நாட்களை நாம் வீணடிச்சிட்டோம். ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம எவ்வளோ வளர்ந்திருக்கலாம். ஆண்டவருடைய காரியங்களில் இன்னும் ஆண்டவருக்காக நம்ம எவ்வளோ செய்திருக்கலாம். ஆனால் அநேக சமயங்களில் நம்முடைய பாவம் நம்மை வீணடிச்சிருச்சு, நம்முடைய சுபாவம் வீணடிச்சிருச்சு, நம்முடைய உலக ஆசை வீணடிச்சிருச்சு. பல விதங்களில் அநேக சமயங்களில் ஒரு நாளில் கூட ஒரு அரை மணி நேரம் அது ஒரு அரை நாள் கூட எதாகிலும் சரியான விதத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரயோஜனத்தன்மையாக இதை செலவிடலைன்னா எனக்கு மனசு பதைக்கும். ஐயோ, அரை நாள் போயிடுச்சே, அரை நாளை விட்டுட்டமே, நல்லா ஜெபித்திருந்திருக்கலாமே, ஏதாவது வேஸ் அது சரியான விதத்தில் கழித்திருக்கலாமே. ஆனால் நிறைய பேர் அதை அப்படி நினைக்கிறது இல்லைங்க. அவர்கள் ஏதோ ஏனோ தான் என்று அவருடைய காரியங்களில் அவர்கள் காணப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அது எப்படியோ பார்க்கலாம், அது வர்றது வரட்டும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேகர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு தோல்வியை தழுவி போகிற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல யாக்கோப் என்ன பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு என்ன இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். ஆண்டவரே இந்த காரியத்தில் செய்தால் ஒழிய நான் விடப்போவதில்லை. உண்மையிலே ஒரு சபையாகட்டும், ஒரு தனி மனிதர்களாகட்டும், நாம் அநேக காலங்களில் ஜபம் இல்லாததுனால நம்முடைய காலங்களை வீணடித்து விட்டோம். ஆனால் எஞ்சிய காலங்களில் நாம் ஆண்டவருக்காக எழும்புவோம். ஆண்டவரே, நீருடைய வாழ்க்கையில் செய்தரலும், என்னுடைய வாழ்க்கையை நீர் கட்டும், என்னுடைய குடும்பத்தை நீர் கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறு பிராயத்தில் ரட்சித்துக்கொள்ளும். அநேகர் இந்த காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் உலகமே பயங்கர கிரைசிஸில் போதுங்க. அமெரிக்காவிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் சரியான சாப்பாடு இல்லாதவங்க இருக்காங்க. வீடு இல்லைங்க, நிறைய பேர் வீடுகளே நிறைய பேர் கிடையாதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது போய் தங்கிக்கிட்டு அவர்கள் தங்களுடைய காலங்களை கழிக்க முடியாது. சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேன்லேயே ஏதாவது இப்படி தங்கி ரொம்ப கஷ்டங்க. அமெரிக்காவில் ஏறக்குறைய ஒரு 1,50,00,000 ஜனங்களுக்கு மேலாக இன்றைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பணக்கார நாடு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் எத்தனையோ அவர்களுக்கு உணவு அரசாங்கம் கொடுக்க முடியா முயற்சி செய்தாலும் அங்கே அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முடிவதில்லை. வேலை செய்கிறவங்க சிலர் பார்த்திங்கன்னா வேலை செய்வாங்க, வீடு இருக்காது. மிடில் கிளாஸ் பீப்புள் திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. இது அவளுடைய ரொம்ப பரிதாபமான நிலை. அங்கே மாத்திரமில்லை, பல நாடுகளில் இன்றைக்கு பல விதமான பிரச்சனைகள். அதுக்கு மேலே இப்போ வந்து ஒருவேளை உலக யுத்தமே வருமோ என்பதாக கூட அச்சம் கொள்ளுகிற பல காரியங்களை நம்ம பார்க்குற வருகிற காலம் மிக கொடிய காலம். நம்முடைய விசுவாசத்துக்கும் சரி, நம்முடைய குடும்பங்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, பாதுகாப்பு என்பது இல்லை. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எதை கற்றுக்கலைனாலும் சரி, ஜப வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுங்கள். ஜபத்தை படியுங்க, ஜபத்தில் வளருங்க.
நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பெரிய காரியங்களை காண முடியும். ஆனால் நம்ம ஜெபிக்க பழகாமல், இது ஒருவேளை எப்படி வரும் நீங்கள் கேட்கலாம், இது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இது ஒரு பயிற்சி தாங்க. நம்முடைய இக்கட்டான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போகிறோம், அவர் உடனடியாக அந்த காரியத்தில் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்போ நம்ம பார்க்குறோம், ஓ ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறார், எப்படியெல்லாம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் அவர். அப்போ அடுத்த மற்ற காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சில காரியத்தை அதை செய்கிறதா செய்ய முடிய வேண்டாமா தெரியல. ஆகவே அநேக சமயம் என்ன சொல்லுவேன், செய்வேன், ஆண்டவரே இதை எப்படி பண்ணுறது, என்ன செய்யலாமா வேண்டாமா எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன், நீர் அதை பொறுப்படுத்திக்கொள்ளும். அடுத்தது சில காரியங்களில் மெய்யாலுமே தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டியது அவசியம். ஆகவே ஒரு நாள் ஜெபிக்கிறதில்ல, அடுத்த நாள் அதற்காக, அடுத்த நாள் ஒரே நாளில் அநேக வேலைகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தேவைகளை கொண்டு செல்கிறேன். சில காரியங்களில் என்ன பண்ணுறேன், பலவந்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். அதாவது ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும், இந்த சபையில் உயிர் மீட்சியை நீர் அனுப்பி எழ வேண்டும், சபைக்கு வருகிற மக்கள் அநேகர் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ வளர வேண்டிய ஒரு தேவை, அநேக குடும்பங்களில் ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என் குடும்பத்தை அவர் கட்டுவார், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுவார் என்ற நிச்சயம் நிறைய குடும்பங்களில் இங்கே வருவருடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் நீர் உயிர் மீட்சியை அனுப்பும், நீ செய்தி ஆகுவேன் ஆண்டவரே, வேறு வழி இல்லை. சில சமயங்களில் ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் இந்த நிலைகளில் மேலான அளவில் தேவனிடத்தில் நாம் போராட வேண்டிய பல காரியங்கள், நம்ம போய் தேவனிடத்தில் ஆபிரகாமை போல, ஆண்டவரே நீர் இப்படி செய்ய மாட்டீரா, அப்படி செய்ய மாட்டீரா, ஆண்டவரே நீர் விட்டுவிடாதரம், சோதோம் குமாராக்கு ஜெபித்ததைப் போல ஜெபிக்க வேண்டியது. ஆகவே அநேக சமயங்களில் இவ்விதமாய் ஜெபிக்கிற காரியம், இப்படி பல காரியங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் கையாளுவதற்கு ஜபம்தான் தேவை. கர்த்தருடைய வசனம் நமக்கு விசுவாசத்திற்கு ஜபத்துக்கு உறுதுணையாக இருக்கு, அதை விட்டுட்டோம்னா வேற நம்பிக்கையே இல்லை, வேற நம்பிக்கையே இல்லைங்க. ஆகவே அதை கற்றுக்கொள்வோம், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம், எனக்கு ஜெபிக்கவே தெரியல. சீஷர்களே இயேசுவினிடத்தில் போய் அதான் சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார், எனக்கு ஜெபிக்க எப்படி ஜெபம் பண்ணுறதுங்கிறது தெரியல. அப்படி நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துவார். ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிப்போம், முக்கியமாக இந்த வருகிற வாரத்தில் போர்களுக்கான ரெண்டு நாள் கூட்டங்களை கூட ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் கொல்லிமலையில் நடக்க இருக்கும்படியான அந்த 10, 11, 12 மாதங்கள் தேதிகளில் இன்னுமாக இந்த சேலத்துக்காக, இந்த சேலை சுற்றி இருக்கிற எத்தனையோ மக்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம், அவருடைய காரியங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய அவுட்ரீச் ஊழியங்கள்லாம் ஜெபிக்கிற, ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ உழைக்கிறோம், ஆனால் இங்கே ஆத்துமாக்கள் எங்களில் இல்லை, ஏன் ஆண்டவரே ஆத்துமாக்கள் இல்லை, ஏன் ரட்சிக்கப்படலை ஆத்துமாக்கள், ஆண்டவரால் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, நான் ஏதோ ஊழியம் செய்கிறேன்னு செய்கிறேன்னா, ஏன் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும், நான் செய்கிற பணி உம்முடைய சித்தத்தில் செய்கிறேங்கிறத எனக்கு ஊர்ஜிதப்படுத்தும், என்னை கேளும் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னீர், எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் இருக்கும், உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். ஆகவே அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளுக்கு முந்தைய தினத்திலும் கூட நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேலைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். வேதத்தில் ஜபத்தை குறித்து எவ்வளவோ நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, ஜபத்தின் மூலம் எவ்வளோ காரியங்களை அதனுடைய விளைவுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மால் கூடும். பரிசுத்த ஆவியானவரே
எங்களுக்கு இந்த ஜப பாடத்தை அதிகமாய் போதியும், அதிகமாய் போதியும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். எங்கள் தெய்வ குமாரனாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எவ்விதமாக அங்கு உரத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜபித்தார், அப்போஸ்தலர்கள் எப்படி ஜபித்தார்கள், ஆதி திருச்சபை எப்படி ஜபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் அந்த தேவன் மாறி போகவில்லை, அதே தேவன். ஆமாண்டவரே ஜபத்தை எங்களுக்கு அதிகமாய் போதியும். இந்த சபையில் கூட ஜபிக்கிற மக்கள் தேவை, அதுவே மிகப்பெரிய ஒரு தேவை. ஆண்டவரே இன்னும் மேலான அளவுகளில் ஜபிக்கிற மக்கள் சபைக்காக, சபையின் பாரங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஆண்டவர் செய்வார் என்ற உறுதியோடு ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஆமா ஆண்டவரே, உமால என்ன மேல் என்ற நீ உன்னதமான காரியங்களை செய்கிறவர், ஆத்துமாக்களை கொண்டு வந்து ரட்சிக்க வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காலங்களை நாங்கள் ஆண்டவரே உண்மையான விதத்தில் சொல்லப்போனால் நாங்கள் வீணடித்திருக்கிறோம். உலகத்துக்காக நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் ஆண்டவரே அதனுடைய முடிவில் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே இதனால் என்ன பெரிதான அளவில் சாதித்திருக்கிறோம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மெய்யாலுமே ஆண்டவரே நாங்கள் ஏதோ வாழ்ந்தோம் என்ற ஒரு காரியத்தை தவிர பெரிதான அளவில் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்று சொல்ல முடிவதில்லை. அநேக சமயங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே ஒருவேளை கரிசனை கொள்கிறோம், அக்கறை கொள்கிறோம், ஆனால் அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தாவே நீர் அவர்களை காத்துக்கொள்ளும், உலகத்தின் அழிவுக்கு, உலகத்தினுடைய நாச மோசங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் உண்மையான விதத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ண அல்லது பிடித்து கொள்கிறாள்னு சொல்கிறேன். அந்த யாக்கோபை போல ஆண்டவரே அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெபித்ததினால எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் தகப்பனாக இந்த உலகத்தில் அவன் மாற்றப்பட்டான். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பங்களில் எங்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்றியறலும். நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் சொன்னதுமாக நாங்கள் உம்முடைய சந்ததியாக, உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமாக இந்த இடத்துல கிருபையாய் உதவி செய்யும். அந்த அகாப்பி அன்பை எங்களுக்கு தாரும். நீர் ஆண்டவரே இந்த வார அந்த செவ்வாய் புதன் கூட்டங்களை ஆசிர்வதியும். அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் போதரல் மத்தியில் வல்லமையாய் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல பிரசன்னத்தை தாரும். இன்னும் 10, 11, 12 கூட்டங்களை கொல்லிமலையில் நீர் ஆசீர்வதியும். அந்த நாட்களில் நல்ல காலநிலையை தாரும் ஆண்டவரே. நீர் உதவி செய்து வழிநடத்த முடியும், ஒத்தாசையை தாரும், கிருபையாயிரும் ஆண்டவரே. நாளத்தை கூட நடக்கும்படியான ஊழியங்களை நீர் ஆசீர்வதி தரலும். அவற்றைய சூழியங்கள் எங்கள் சபையில் நடக்கும்படியான அங்கத்தினர் சேர்க்கை மற்ற ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி வேணும், உயிர்மீழ்ச்சி வேணும் ஆண்டவரே. நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. என்னை கேளும், ஜாதிகளை எமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு தாரும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த ஒரு ஆவிக்குரிய தோல்வியினால் நாங்கள் ஆண்டவரே தடுமாறி கொண்டிருப்பாய் காணப்படக்கூடாது. இதை தொடர்ந்து வழிநடத்தும், உதவி செய்யும் ஆண்டவரே. தேவையான ஆத்துமாக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எவ்வளோ மக்கள் உண்மையான விதத்தில் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களில் உண்மையான தேவை உண்டு, அவர்களெல்லாம் நீர் கொண்டு வாரோம். இங்கு வருகிற ஆத்துமாக்களை நீர் தொடர்ந்து சந்தித்தரலும், பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.